வாங்க வாங்கன்னு வேலை செஞ்சு இப்பதாங்க புதுசா யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணிருக்கேன். நீங்க சாப்பிட வேணாம், நாங்க சாப்பிடுவோம். கல்யாணம் ஆகும்போது எல்லாம் ஒல்லி ஒல்லியா இருக்கும். சோ இதற்கு என்ன செஞ்சிருக்கேன் காமிக்கிறேன் வாங்க. உடம்புல மீன் கொதிச்சா நமக்கு சந்தோஷம். எப்படி ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு கார்த்திகா சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல வீக்கெண்ட் விலாக் தான் பார்க்க போறோம். இந்த சாட்டர்டேவும் சண்டேவும் ஃபுல் டேஸ் எனக்கு வந்து எப்படி போச்சு அப்படின்றது தான் பார்க்க போறோம். முடிஞ்ச அளவுக்கு தேவையான கிளிப்பிங்ஸ்லாம் மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன், பிகாஸ் நிறைய கொடுத்து உங்களை வந்து போர் அடிக்க விருப்பப்படல. முடிஞ்ச அளவுக்கு நிறைய டிப்ஸும் நான் வந்து கொடுத்துருக்கேன். இந்த ரெண்டு நாளும் வந்து பார்த்தீங்கன்னா டீப் கிளீனிங் தான் நடந்தது. சின்ன பெட்ரூம்ல வந்து நான் கம்ப்யூட்டர் டேபிள் வாங்கியிருக்கிறதா அவங்க எல்லாருக்குமே சொல்லியிருந்தேன். ஸோ பழைய டேபிள் இருக்கக்கூடிய ட்ராயர்ஸ் எல்லாம் கிளீன் பண்றது, அதை வந்து ஆர்கனைஸ் பண்றது, ரீஆர்கனைசேஷன் இதெல்லாம் நடந்துட்டு இருந்தது. சரி செய்யறதே செய்யறோமே, டீப் கிளீனிங்கும் ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படின்ட்டு இனிமே வீட்டில் வந்து ஃபுல் டீப் கிளீனிங் தான் நடக்க போகுது. அதில் இன்னைக்கு நீங்க பார்க்க போறது ஃபர்ஸ்ட் கிளீனிங் என்னன்னா, நான் பார்ட் பார்ட்டா பிரிச்சு பிரிச்சு வச்சு தான் கிளீன் பண்ணுவேன். இப்போ வந்து அந்த ரூம்ல இருக்கக்கூடிய, அதாவது சின்ன பெட்ரூம்ல இருக்கக்கூடிய வார்ட்ரோப்ஸ் எல்லாமே ஃபுல்லா ரீஆர்கனைஸ் பண்ணி வச்சிடலாம், கிளீன் பண்ணி டஸ்ட் பண்ணி ரீஆர்கனைஸ் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு பிளான் பண்ணி தான் செஞ்சுட்டு இருக்கேன். இந்த வீக்கெண்ட் எனக்கு எப்படி போச்சு அப்படின்றத தான் பார்க்க போறீங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி முக்கியமான ஒரு விஷயம் வந்து உங்க கூட ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைச்சேன். ஆல்ரெடி யூடியூபர்ஸா இருக்கிறீங்க, நான் இப்பதாங்க புதுசா யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன், 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் கூட இல்ல, 1000 கம்மியா சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கு, என்னோட சேனல் எப்படி டெவலப் பண்ணும் அப்படின்னு தெரியலன்றவங்களுக்கு ஒரு குட் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. அது மட்டும் இல்லாம வீட்டுல இருக்கக்கூடிய நீங்க இப்ப இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க உங்களுக்கு வந்து ஏதாவது டேலண்ட் இருக்கு, யூடியூப் சேனல் நானுமே ஸ்டார்ட் பண்ணி என்னோட டேலண்ட் எல்லாம் வெளிப்படுத்தணும், எனக்குன்னு ஒரு ஐடென்டிட்டியை வந்து நான் வந்து கிரியேட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னாக்கா உங்களுக்குமே யூடியூபரா வரதுக்கு ஒரு அழகான வாய்ப்பு இருக்கு. ஹேஷ்டாக் ஷீ கிரியேட்ஸ் நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, இந்த கேம்பெயின் வந்து பெண்களுக்கு மட்டுமே தான். ஸோ இந்த கேம்பெயினில் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் பிண்டு கமெண்ட்லையும் நான் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் லிங்க் கொடுத்துருக்கேன், அதை யூஸ் பண்ணி நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். கடைசி நாள் வந்து பார்த்தீங்கன்னா August 24 வரைக்கும் தான் உங்களால் ரெஜிஸ்டர் பண்ண முடியும். அதுக்குள்ளே நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கோங்க. ரெஜிஸ்டர் பண்ணுற ஒரு ஒருத்தருக்கும் ஒரு இன்விடேஷன் கிடைக்கும். ஹவு டு க்ரோ ஆன் யூடியூப் அப்படின்ற தலைப்பில் ஒரு வெபினார் நடக்க போகுது 27th August. அதில் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு இன்விடேஷன் கிடைக்கும். இந்த வெபினார் தமிழில் மட்டுமே தான் நடக்கும். ஸோ நீங்கள் தாராளமாக ஈஸியாக கற்றுக்கலாம். யூடியூப் ஸ்டார்ஸ் மற்றும் யூடியூப் மேனேஜர்ஸ் வழிகாட்டுதல் மூலமாக உங்களுடைய யூடியூப் சேனலை நீங்கள் தொடங்கலாம், நீங்களும் ஷைன் ஆகலாம். இந்த ஷீ கிரியேட்ஸ் கேம்பெயினில் வந்து பார்த்தீங்கன்னா யூடியூபே வெபினார்ஸில் வந்து உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, கைட் பண்ணுவாங்கன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. அது மட்டும் இல்லாமல் என்ன மாதிரி இருக்கக்கூடிய ஆல்ரெடி இருக்கக்கூடிய என்ன மாதிரியான யூடியூபர்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கைட் பண்ணுவாங்க. அண்ட் யாரெல்லாம் ரிஜிஸ்டர் பண்ண போறீங்களோ உங்கள் எல்லாருக்குமே என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். சாட்டர்டே அன்னைக்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மொறு மொறுனு தோசையும் நல்ல காரசாரமான வெங்காய சட்னியும் தான் இருந்துச்சு. சாப்பிட்டு முடித்த உடனே நாங்கள் வந்து கிளீனிங் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸோ சின்ன பெட்ரூமில் இருந்த ஆல்ரெடி இருந்த ஆஃபீஸ் டேபிள் இருந்தது இல்லைங்களா, அதை தூக்கிட்டு வந்து வெளில வந்து க்ளீன் பண்ணிவிட்டு அதில் இருக்க ட்ராயர்ஸ் எல்லாம் எம்டி பண்ணிவிட்டு அண்ட் சிபியூ எக்ஸட்ரா எக்ஸட்ரா எல்லாத்தையும் டிஸ்மேண்டில் பண்ணிவிட்டு புது டேபிள் எடுத்துகிட்டு வந்து உள்ளே போட்டாச்சு. இப்படி தான் டேபிள் வந்து போட்டு வச்சுருக்கோம். இப்போ வந்து சிஸ்டம்லாம் வந்து அதில் வந்து அசம்பிள் பண்ணி அழகாக நாங்கள் ஒயர்லாம் கனெக்ட் பண்ணி வைக்கணும். அடுத்தது கபோர்ட்ஸ்லாம் எடுத்து ஃபஸ்ட்டு உள்ளே இருக்கிறதெல்லாம் வெளில எடுத்துட்டு தேவையில்லாதது தேவையானதெல்லாம் பிரித்து வச்சுட்டு அப்புறம் திருப்பி டஸ்ட் பண்ணி க்ளீன் பண்ணி தொடச்சி அழகாக மடித்து ரீஆர்கனைஸ் பண்ணி வைக்கணும். அதுவே பெரிய வேலை இன்னைக்கு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த ரூமில் இருக்கக்கூடிய கீழே இருக்கக்கூடிய கபர்ட்ஸ் மட்டும் நம்ம வந்து ஓப்பன் பண்ணி சரி பண்ணலாம், லாஃப்ட்டை வந்து அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் இப்போ பிளான். ஸோ இப்போதைக்கு வெளில இருக்கிறதெல்லாம் மட்டும் எடுத்து வச்சதே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்குது ரூமு. இன்னும் நான் ஒரு வார்ட்ரோபில் இருக்கிறதையும் வெளில எடுக்கலை. இனிமேல் ஒன்று ஒன்றா எடுக்க எடுக்க பாருங்கள், அது வந்து குகைக்குள்ளேருந்து சொல்லுவாங்களே வத்தாத நீர் போல் அது பாரு வந்துக்கிட்டே இருந்தது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து சிஸ்டம்லாம் எடுத்து வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிஸ்டம் வந்து வச்சாச்சு. ஜிக்கு நான் ப்ரெசென்ட் பண்ணியிருந்தேன், அந்த புது சிஸ்டம் வந்து ரெடி பண்ணி அவங்களுக்கு வச்சாச்சு. அதில் வந்து யூடியூப்பில் சாங்ஸ் கேட்டுகிட்டே அழகாக நாங்கள் வேலை பார்த்துட்டு இருந்தோம். ஒரு ஒரு கபடாக எடுத்து கீழே போட போட வந்துகிட்டே இருக்குது பாருங்கள், கொஞ்சமாக இருந்தது இப்போ அதிகமாகிடுச்சு பாருங்கள். ஸோ ராகேஷும் வந்து கூட மட ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தாப்பில், டேடியும் ஜியும் வந்து பார்த்திங்கன்னா அன்றைக்கி ஒரு வேலை விஷயமாக வெளில போயிருந்தாங்க. ஸோ அவங்க வரதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். ஷர்வினும் ராகேஷும் வந்து எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணாங்க. இந்த குட்டி குட்டியாக எடுத்து வைக்கிறது போகிறது வரதெல்லாம் ஷர்வின் செஞ்சாங்க. கொஞ்சம் நிறைய வேலை வந்து ராகேஷ் எனக்காக ஹெல்ப் பண்ணான். ஜியும் டேடும் வர வழியில் வந்து மீன் நல்லா இருக்குது, ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சங்கரா மீன் வாங்கிட்டு வந்தாங்க. நல்லா பெரிய பெரிய மீனாகவே இருந்தது, ரீசனபிள் ப்ரைஸ்லவும் இருந்துச்சு அப்படின்ட்டு வாங்கிட்டு வரேன்னு சொன்னாங்க. சண்டே வேறு லீவ் ஆச்சுங்களே,
லாக்டவுன் இல்லையா, ஸோ எடுத்து ஃப்ரிட்ஜில் போட்டாக்கா சாப்பிடலாமே. மீன் மட்டும் வாங்கிட்டு வராமல் இறாலும் சேர்த்து வாங்கிட்டு வந்துட்டாங்க. ஸோ 2 கிலோ மீனும் 1.5-1.25 கிலோ அளவுக்கு இறாலும் வாங்கிட்டு வந்துட்டாங்க. மொத்தமாக க்ளீன் பண்ண வேண்டியிருக்குமே நான் பயந்தேன், அப்பா வந்து கூட நான் க்ளீன் பண்ணுறேன் அப்படின்னாங்க. ஸோ நானும் அப்பவும் ஷேர் பண்ணி அழகாக மீன் இறால்லாம் க்ளீன் பண்ணி முடித்தோம். மீன் வந்து க்ளீன் பண்ணிவிட்டு குழம்புக்கு வந்து வெறும்னே மீனை மட்டும் தனியாக ஃப்ரீஸ் பண்ணி வச்சிடலாம்னு தனியாக நான் ஒரு கிண்ணத்தில் வச்சுருக்கேன். வறுக்கிறதுக்கு தேவையான மீன், அதாவது அந்த வால் பகுதியை மட்டும் தனியாக எடுத்து அதெல்லாம் வந்து மசாலா போட்டு தடவி வச்சுட்டேன். அதையுமே ஃப்ரிட்ஜில் வச்சுட போகிறேன். மீன் வந்து மறுநாள் சண்டேக்கு வச்சுக்க போகிறோம், இறால் மட்டும் அன்றைக்கி மதியானம் லஞ்சுக்கு செஞ்சுக்க போகிறோம். ஸோ அப்பா வந்து நீ போய் க்ளீனிங் வேலையை பாருமா, நான் வந்து செஞ்சு தரேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்பா அவ்வளோ அருமையாக இறால் வந்து செய்வார். ஸோ அவருடைய ஸ்டைலில் தான் இன்றைக்கி சமைச்சு சாப்பிட்டோம், அவ்வளோ அருமையாக இருந்தது. எங்கள் அப்பா இன்றைக்கி பயங்கரமாக தோளில் டவல்லாம் போட்டு வேலை செஞ்சிக்கிட்டு இருக்காரு, ஷேவ்லாம் பண்ணவே இல்லை, அப்படியே இருக்கிறாரு. ஜம்முன்னு இருக்க வேணாமா எப்பவுமே. 1.5 கிலோ இறா வாங்கணும், அது 1/2 கிலோ வேஸ்டே போயிடுச்சு. நல்ல வெங்காயம் வரணும், வேர்க்க வேர்க்க பாவம் உட்காந்து 1/2 மணி நேரத்துக்கு மேலே க்ளீன் பண்ணார் எங்கள் அப்பா தான். டாடி எவ்வளோ டாடி ஆச்சு இறா? 1/2 கிலோ 1.5 கிலோ 500 ரூபாயா? சரி, என்ன வைக்க போறீங்க? தொக்கா வேர்த்து விருது போய் கடைக்கு போய் வாங்கிட்டு வந்து ஆஞ்சி செஞ்சுக்கிட்டு இருக்காரு மனுஷன். நிறைய பேர் அப்பா ஏன் காட்டல காட்டலன்னு கேட்டே இருக்காங்க. எல்லாருக்கும் ஒரு ஹாய் சொல்லிடுங்க. நீங்க சாப்பிட வேணாம், நாங்க சாப்பிடுவோம். பிள்ளைங்களுக்கும் பேரங்களுக்கும் செஞ்சு தராரு. நிறைய வெங்காயம் தக்காளி பூண்டெல்லாம் போட்டு நல்லா இறால நல்லா சுருளை சுருளை வதக்கி எண்ணெய் மிதக்க மிதக்க இறக்கி கொடுத்தாரு. நல்லா காரசாரமாக அருமையாக சாப்பிட்டோம். ரசம், இறால் தொக்கு, முட்டை, இறால் தொக்கே போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டோம். அவ்வளோ அருமையாக இருந்ததுங்க. அப்பா கையில் சாப்பிட்றதுக்கெலாம் ஒரு வரம் தான். ஸோ சாப்பிட்டு கிப்பிட்டு முடிச்சுட்டு அதே வேலை தான். நான் அன்றைக்கி ஃபுல் டே ராத்திரி வரைக்கும் க்ளீனிங் க்ளீனிங் க்ளீனிங், நான் அந்த வார்ட்ரோப் க்ளீனிங்கே அவ்வளோ போச்சு. சில புக்ஸ் எல்லாம் எடுத்து நாங்கள் அட்டைப்பட்டியில் போட்டு மேலே லாஃப்டில் வச்சிடலாம் அப்படின்னு தனியாக பிரித்து எடுத்து வச்சுட்டு இருந்தோம். சாட்டர்டே ரொட்டின் பார்த்துருந்துருப்பீங்க. இப்போ சண்டேக்குள்ளே போகிறோம் நம்ம. சண்டேக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி அந்த காமெடியை நீங்கள் பார்க்க போகிறீங்க. மாங்க மாங்கன்னு வேலை செஞ்சு மூச்சு வாங்க எல்லாம் செஞ்சதுக்கப்புறம் தான் ஞாபகம் வருது, ஜி வந்து எனக்கு ஒரு வேக்யூம் கிளீனர் வந்து ஒயர்லெஸ் வேக்யூம் கிளீனர் போர்ட்டபிள் வேக்யூம் கிளீனர் வந்து வாங்கி கொடுத்துருந்தாங்க. அச்சோ அதை மறந்துட்டேன்னே நினச்சேன். அப்படியே வேர்க்க வேர்க்க இப்போ பார்த்தீங்கன்னா வேர்க்க வேர்க்க தான் இருக்குது. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு வந்து அதை ஓப்பன் பண்ணி அதை பற்றி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். அதுக்கப்புறம் இன்றைக்கி சண்டே ரொட்டீனுக்குள்ளே போகலாம். அந்த காமெடி என்ன நடந்துச்சு அப்படின்றதெல்லாம் வந்து நீங்கள் தொடர்ந்து வீடியோவை பாருங்கள். ஸோ நான் வாங்கியிருக்க பிராண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கீக்கோடைய கிளான்டாயர் A8 மாடல் தான் வாங்கியிருக்கோம். இது வந்து ஒயர்லெஸ் வேக்யூம் கிளீனர். இது இதில் இருக்கக்கூடியது தான் நான் வந்து ஓப்பன் பண்ணி இங்கே வச்சுருக்கேன். ஸோ என்னென்னலாம் இது கூட வந்துச்சு அப்படின்றத பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா யூஸர் மேனுவல் வருது. ஃபஸ்ட்டு இது வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்டென்ஷன் டியூப், இது சார்ஜர் கொடுத்துருக்காங்க, பேட்டரி கொடுத்துருக்காங்க. நீங்கள் இந்த ப்ராடக்டை வந்து வால் மவுண்ட் பண்ணி மாட்டி வச்சுக்கலாம். அதுக்கு தேவையான ஆக்சசரிஸ்லாம் கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளோர் ஹெட். இது வந்து பார்த்தீங்கன்னா க்ரிவைஸ் நாசில். இது வந்து பார்த்தீங்கன்னா டஸ்டிங் நாசில். இது வந்து டஸ்ட் கலெக்டிங் பின். இதுதான் மெயின் யூனிட், அதாவது நம்ம இதில் தான் வந்து ஆன் ஆஃப் பண்ணுறது, ஸ்பீட்லாம் அட்ஜஸ்ட் பண்ணுறது அதெல்லாம் இருக்கும். ஸோ இப்போ இதுக்குள்ளே வந்து நான் இந்த பேட்டரியை இன்சர்ட் பண்ண போகிறேன். லாக் ஆகிடுச்சு. திருப்பி நீங்கள் லாக் ரிமூவ் பண்ணி இதை சார்ஜ் போடணுன்னா இது புஷ் பட்டனை வச்சு புஷ் பண்ணிங்கன்னா இப்படி இழுத்தீங்கன்னா ஈஸியாக வந்துடும். உங்களுக்கு ஸ்விட்ச் ஆன் பண்ணவுடனே உங்களுக்கு இந்த மாதிரி ரெட் கலர் லைட் எரியும். இட் மீன்ஸ் உங்களுக்கு வந்து சார்ஜிங் நடந்துட்டுருக்கு அப்படின்னு அர்த்தம். ஒன்ஸ் சார்ஜிங் முடிஞ்சிருச்சு அப்படின்னாக்கா உங்களுக்கு வந்து ப்ளூ கலரில் லைட் வந்து எரியும். ஸோ சார்ஜிங் பண்ணும்போது இந்த மாதிரி தனியாக பேட்டரியில் நான் சொன்ன மாதிரியும் சார்ஜ் பண்ணலாம். அப்படின்னா இந்த யூனிட்டோட சேர்த்து நீங்கள் வந்து இந்த பின்னை வந்து இங்கேயே கொடுத்துருக்காங்க பாருங்கள். இப்படி டைரெக்டாகவும் நீங்கள் சார்ஜ் பின்னுக்கு சொருகிட்டு நீங்கள் வந்து ஒயரை வந்து சார்ஜ் பண்ணிக்க முடியும். நம்ம பேட்டரி போட்டாச்சு. இப்போ இது கூட டஸ்ட் கலெக்டிங் பின்னை வந்து எப்படி நான் ஜாயின் பண்ணோம் அப்படின்னு சொல்கிறேன். இந்த ஹூக் மாதிரி இருக்குது பாருங்கள், அதை வந்து இந்த இடத்துல இப்படி மாட்டிட்டு அவ்வளோதான் ப்ரெஸ் ஆயிடுச்சு பாருங்கள், அழகாக மாட்டியாச்சு. இந்த ரெண்டு நீடல் இருக்குது பார்த்தீங்களா, அதை இன்செர்ட் பண்ணுற மாதிரி இங்கே ஹோல்ட் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணுறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு சைடோ எண்டையோ வந்து நீங்கள் வச்சு ஒரு ப்ரெஸ் கொடுத்தீங்கன்னா அவ்வளோதான், அழகாக உங்களுக்கு வந்து ஜாயிண்ட் ஆகிடுது. அண்ட் ஒரு புஷ் பட்டன் கொடுத்துருக்காங்க, அந்த புஷ் பட்டனை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து புல் பண்ணிங்க அப்படின்னாக்கா ஈஸியாக உங்களுக்கு கழண்டு வந்துடும். இப்போ நான் மெயின் யூனிட் கூட எக்ஸ்டென்ஷன் டியூபை கனெக்ட் பண்ணிவிட்டு ஃப்ளோர் ஹெட்டையும் கனெக்ட் பண்ணி நான் உங்களுக்கு எப்படி ஒர்க் ஆகுதுன்னு காமிக்கிறேன். இதுதான் ஆன் ஆஃப் ஸ்விட்ச், ஆன் ஆகிடுச்சு. இதை ஒன்ஸ் ப்ரெஸ் பண்ணால் ஆன் ஆகும், இன்னொரு வாட்டி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஆஃப் ஆகும்.
டர்போ. ஸோ ஒன்ஸ் நீங்கள் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக சார்ஜ் பண்ணுறதுக்கு 4 hours வரைக்கும் எடுக்கும். ஒன்ஸ் நீங்கள் 4 hours வரைக்கும் சார்ஜ் பண்ணி முடிச்சிட்டிங்க அப்படின்னாக்க கண்டினியூஸாக 45 minutes வரைக்கும் நீங்கள் தாராளமாக இந்த வேக்யூம் கிளீனரை யூஸ் பண்ண முடியும். நார்மல் ஸ்பீடில் 4000 PA பாரலையும் டர்போ ஸ்பீடில் 7500 PA பாரலையும் இது வந்து ஒர்க் ஆகும். இங்கே இருக்க குப்பையை வந்து நான் உங்களுக்கு க்ளீன் பண்ணி காட்டுறேன், எக்ஸாம்பிளுக்கு எப்படி இருக்குன்னு பாருங்க. நான் வந்து ஃபர்ஸ்டே பெருக்கியிருந்தேன், பட் உங்களுக்காகவே நான் வந்து இந்த மூலையில் அப்படியே குப்பையெல்லாம் வாராமல் அப்படியே வச்சிருக்கிறேன், உங்களுக்கு காமிக்கிறேன், க்ளோஸ்அப்பில் பாருங்க. இந்த ஃப்ளோர் ஹெட் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளெக்சிபிளான ஃப்ளோர் ஹெட், அதனால என்ன ஆகுதுன்னா எல்லா சைடும் உங்களுக்கு ரொட்டேட் ஆகுது. எது கடிலையாவது நீங்கள் செய்யணும், இல்லை கார்னர்ஸ், நூக் அண்ட் கார்னர்ஸ் ஒன்று ஒன்றுமே வந்து பார்த்தீங்கன்னா க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அந்த அளவுக்கு அது வந்து ஃப்ளெக்சிபிளாக இருக்குது. அண்ட் இதில் எனக்கு பிடிச்ச விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே லைட் வெயிட்டாக இருக்குது. ஒயர்லெஸ் ஆப்ரேஷன், எந்த ரூமுக்கு எப்போ கொண்டு போகணும் அப்படின்னாக்கா ஒரு பால்கனிலேருந்து ஆரம்பிச்சிட்டு கிச்சன் வரைக்கும் நமக்கு வந்து ப்ளக் பாயிண்ட் வசதி இருக்கா இருக்கான்னு பார்த்து பார்த்து பெரிய வெயிட்டாக தூக்கிட்டு போக தேவையில்ல. இது ரொம்பவே காம்பாக்டாக ஈஸியாக லைட் வெயிட்டாக இருக்கனால கேரி பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குது. அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒயர்லெஸ் ஆப்ரேஷன் அப்படின்றதுனால ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்குன்னு தான் சொல்வேன். கிளம்ஸியாக ஒயர் எடுத்துக்கிட்டு ப்ளக் பாயிண்ட் தேடிட்டு இந்த மாதிரிலாம் இல்லாமல் ரொம்பவே ஈஸியாக இருக்குன்னு தான் சொல்லுவேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நானோ டஸ்ட் ஃபில்ட்ரேஷன் டெக்னாலஜி இருக்கிறது தான் எனக்கு வந்து ரொம்பவே கவர்ந்த விஷயம்னு சொல்லலாம். குட்டி குட்டியாக மைன்யூட்டாக இருக்கக்கூடிய தூசுகளெல்லாம் கூட அது வந்து அழகாக எடுத்துடுது. அது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குது. எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு சோஃபாவில் காட்டுறேன் பாருங்களேன், அதில் குட்டி குட்டி குட்டியாக கண்ணுக்கே தெரியாத அளவுக்கு தூசு வந்து படிஞ்சிருக்கு. அது எவ்வளோ அழகாக உங்களுக்கு அந்த சர்ஃபேஸ்லேருந்து எடுத்துடுதுன்றதை பாருங்கள். இந்த ஹோவர்ட் கிளீனர் ஹெட் வந்து பார்த்திங்கன்னா எந்த நூக்கன் கார்னர்லேயும் நீங்கள் வந்து அழகாக உங்களால் க்ளீன் பண்ணிட முடியும். ஸோ ஒரு சின்ன சின்ன கார்னர், சின்ன சின்ன இடங்கள்லாம் இருக்குது அப்படின்னாக்கா எவ்ரி நூக் அண்ட் கார்னரையும் க்ளீன் பண்ணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து இந்த ஹோவர்ட் கிளீனர் ஹெட்டை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா எல்லா நூக் அண்ட் கார்னர்ஸையும் ரொம்ப அழகாக உங்களுக்கு க்ளீன் பண்ணிடும். இந்த ரோட்டர் பேரல் டஸ்ட் கலெக்ஷன் இருக்கு இல்லைங்களா, இது வந்து பார்த்திங்கன்னா மைக்ரோஃபைபர் ப்ரஷ் இருக்கிறதுனால நல்லாவே உங்களுக்கு வந்து குட்டி 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 பார்ட்டிகல்ஸ் எல்லாம் அழகாக க்ளீன் பண்ணிடும். அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா டஸ்ட் கலெக்ஷன் அவ்வளோ குவிக்காக பண்ணுது. ஸோ எனக்கு இது வந்து ரொம்பவே பிடிச்சிருக்கு. ஸோ இந்த மாதிரி கலெக்ட் ஆகிருக்கக்கூடிய எல்லா டஸ்ட்டையும் அந்த டஸ்ட் கலெக்டர் பின்லேருந்து ஈஸியாக நீங்கள் ரிமூவ் பண்ணிடலாம். ஜஸ்ட் அந்த ரெட் கலர் பட்டனை புல் பண்ணிங்க அப்படின்னாக்கா அழகாக உங்களுக்கு ஓப்பன் ஆகி எல்லாமே கொட்டிடும். எவ்வளோ மைன்யூட்டாக நைஸ் மண் மாதிரி கொட்டிருக்கு பாருங்கள், கண்ணுக்கே தெரியாமல் வீட்டில் எவ்வளோ தூசி இருந்திருக்கு. ரொம்ப அழகாக நமக்கு வேலை வந்து முடிஞ்சிருச்சு. இந்த டஸ்ட் கலெக்டர் பின்னையும் நீங்கள் கழட்டி நீங்கள் க்ளீன் பண்ணலாம். இங்கே லாக் அன்லாக்னு சிம்பிள் இருக்கும், அந்த அதுக்கு நேராக ஆரோவை வச்சு நீங்கள் அன்லாக் பண்ணி கழட்டினீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு வந்து தனியாக கழட்ட முடியும். இதிலேயே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒயிட் கலரில் இருக்கிற ஃபில்டரையும் தனியாக கழட்ட முடியும். கழட்டிட்டு ஒரு கிளாத்தோ இல்லை டிஷ்யூவோ மைக்ரோஃபைபர் கிளாத்தோ வச்சு அதை தொடச்சி தொடச்சி மெயின்டைன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்லா லாங் லைஃப் வரும். க்ளீன் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய பொருளையும் நம்ம வந்து க்ளீனாக வச்சுக்கிட்டோம் அப்படின்னாக்கா வீடு ரொம்பவே அழகாகவும் க்ளீனாகவும் இருக்கும். இந்த ப்ராடக்டை நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா வெப்சைட் லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். அந்த வெப்சைட்டில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணும்போது உங்களுக்கு ₹300 வரைக்கும் டிஸ்கவுண்ட் கிடைக்கும். அதுக்கு பர்டிகுலரான கூப்பன் கோடு இருக்குது, அந்த கூப்பன் கோடை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் பின் கமெண்ட்லேயும் கொடுக்குறேன். அந்த கூப்பன் கோடை யூஸ் பண்ணி ₹300 டிஸ்கவுண்ட்டை அவைல் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணுங்கள். சண்டே காலையில் ஆரம்பிக்கிறதுனால இன்னொரு ஹாப்பி மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிக்கிறேன் நான். ஹாப்பி மார்னிங் டியர்ஸ். ஸோ மார்னிங் கச்சா முச்சான்னு தான் இருக்குது வீடு, எப்போவுமே க்ளீனாக இருக்குது வீடு, க்ளீனாக இருக்குது வீடு, இந்த இடம் க்ளீன், அந்த இடம் க்ளீன் நான் காட்டுவேன். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா எல்லா இடமும் நிற்கிறது கிட இல்லாமல் கச்சா முச்சான்னு தான் கிடக்கு. ஸோ அம்மா வீட்டிலேருந்து எனக்கு சுடு சுடு சப்பாத்தியும் வெங்காயம் தக்காளி காஞ்ச மிளகெல்லாம் நல்லா வதக்கி அரைச்ச சட்னி, சூப்பர் சட்னி அது, அது வந்து கொடுத்து விட்டுருந்தாங்க. ஸோ க்ளீன் பண்ணுறேன் கொஞ்சம் ஃப்ரீயாக பண்ணு அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. ஸோ அதை பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு குளிச்சு குளிச்சு ரெடி ஆகி நாங்கள் க்ளீனிங்க்கு தயாராகிட்டோம். ஃப்ரெண்ட்ஸ் என் பின்னாடி யாரெல்லாம் இருக்காங்க அப்படியே பாருங்க. பெட்ரூம்ல இருக்கிறோம் நாங்கள். ஜி இருக்கிறாரு, ஹாய் ஜி. உட்கார விடுங்கடா சாமி, உட்காந்துட்டாரு, தண்ணியை விடுங்கடா, தண்ணியை விடுங்கடா, தண்ணி குடிக்கிறாரு மனுஷன். ராகேஷ் இருக்காரு, சரண் வந்து ஒரு குட்டி ஷார்ட்ஸா அது ஜட்டியான்னு தெரியாத அளவுக்கு ஒன்று போட்டிருக்காங்க, குட்டியா ஒரு டாப் போட்டிருக்காரு. ஸோ கட்டில் வந்து பார்த்துக்கோங்க, இது வந்து எனக்கு அம்மா வீட்டில் இருந்து என்னுடைய கல்யாணத்துக்காக கொடுத்த கட்டில். இது வந்து பார்த்தீங்கன்னா கிங் சைஸும் கிடையாது, குவீன் சைஸும் கிடையாது, இது வந்து நாங்களே கஸ்டமைஸ் பண்ணது. பட் குறுக்கால் வந்து 6 அடி கிடையாது, இப்படி வந்து 6.5 அடி, இப்படி வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியான அடி தான். எனக்கு இது கிங்கா குவீனான்னு சரியாக சொல்ல தெரியல. நான் கிங் சொல்லும் போது இல்லைக்கா உங்களுக்கு பார்த்தா குவீன் மாதிரி தெரியுதுன்னு நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க. பட் எனிவே ஷர்வின் வந்து வளர்ந்துட்டாரு, நல்லா பெரியவன ஆனதுக்கப்புறம் ஷர்வினுக்கு வந்து தனியாக பெட் கொடுக்கலாம். இப்போ வந்து நான் ஜி ஷர்வின் மூணு பேருமே இதில் தூங்குறதுக்கு இடம் பத்தலை. அண்ட் எனக்கு சர்ஜரி ஆன உடம்பு, எனக்கு பேக் பெயின் வருது, ஷர்வின் வந்து காலெல்லாம் தூக்கி போட்டு எனக்கு இடமே இல்லாமல் ஹோட்டலில் படுத்து படுத்து உடம்பு முடியலை. ஸோ நல்லா விசாலமாக இந்த சைடு குறுக்கால் வந்து 6 அடி இருக்க மாதிரி ஒரு காட் வந்து புக் பண்ண போகிறோம்.
ஸோ அந்த காட் வருது. இது வந்து அம்மா வீட்டிலேருந்து கொடுத்தது, இது வீணாக்கு எனக்கு வந்து மனசு வரல. இந்த கட்டில் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னாக்கா, அம்மா வீட்லேயே நான் கொடுத்துட போகிறேன், அவங்க வந்து சின்ன பெட்ரூமில் வந்து இதை போட்டு வச்சுக்கோங்க, ஃபியூச்சரில் எனக்கு தேவைப்படும் போது திருப்பி வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் இப்போ வந்து அம்மா வீட்டில் கொடுத்து வைக்க போகிறேன். ஸோ அம்மா வீட்டுக்கு இதை கொண்டு போக போகிறோம். இப்போ இந்த மொத்த கட்டிலையும் பிரித்து மேலே போக போது பெட் மட்டும் நம்ம இருக்க போது நாங்கள் தரையில் போட்டு படுத்துக்க போகிறோம். புது கட்டில் வாங்குற வரைக்கும், புது பெட் வந்து வீட்டுக்கு சேர்ற வரைக்கும் நீ வந்து சர்ஜரியான உடம்பு கீழே படுக்க வேணாம் அப்படின்னு அப்பா சொல்லிட்டாங்க. பட் இன்னைக்கு தான் ஜீக்கு வந்து ஃப்ரீயாக இருக்குது, அப்பாவுக்கும் வந்து ஜிக்கு இன்றைக்கி தான் வந்து ஃப்ரீ டைம் கிடச்சிருக்கு, அப்பாவும் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கிறனால இன்றைக்கி வந்து இந்த கட்டில் பிரிக்க போகிறோம். பிரித்து கொண்டு போய் அம்மா வீட்டில் வந்து மாட்ட போகிறோம். மாட்டி முடிச்சதுக்கப்புறம் நான் புது பெட்லாம் வரும், வந்ததுக்கப்புறம் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ கல்யாணம் ஆகும்போது பொண்ணு மாப்பிள்ளைக்கு தான் பெட் வந்து பார்த்து கொடுக்குறாங்க, பட் குழந்தைலாம் வந்ததுக்கப்புறம் அந்த கட்டில் வந்து பார்த்த மாட்டேங்குது. ஸோ வாங்குறதே வாங்குறீங்க, கூட கொஞ்சம் பைசா போட்டு நல்லா பெருசாகவே விசாலமாக வாங்கிட்டீங்க அப்படின்னாக்கா கம்ஃபர்டபுளாக படுத்துக்கலாம். கல்யாணம் ஆகும்போது எல்லாம் ஒல்லி ஒல்லியாக இருக்கும், பத்துது, அதுக்கப்புறம் நல்லா பெருசாயிரும், பத்த மாட்டேங்குது. ஸோ அதான் இப்போ பார்க்க போறீங்க. ஸோ வாங்க பார்க்கலாம். நம்ம கட்டில் இப்படி இப்படி திருப்பிட்டு இருந்தோம், இப்படி இப்படி மேலே கீழே திருப்ப போறோம். ரெடியா ஜி? ரெடி ரெடி. ஐய, எங்க அப்பா வந்திருக்காரு. வாங்க டாடி, வாங்க வாங்க வாங்க. டாடி கேஷுவல் டிஷர்ட்ல கேஷுவலா ஷார்ட்ஸ் போட்டிருக்காரு. நேத்து வந்து பாத்தீங்கன்னா அப்பா பிரான் செய்யும் போது அந்த பட்டையெல்லாம் மிஸ்ஸிங், பவுடர் எல்லாம் மிஸ்ஸிங், டல்லா இருந்தாரு மனுஷன், எங்களுக்காக செஞ்சு கொடுத்தாரு. ஸோ இப்ப வந்து ஜம்முன்னு வந்திருக்காரு. நிறைய பேர் அப்பா காட்டுங்க காட்டுங்கன்னு கேக்குறீங்க. அதில் ஒருத்தவங்க வந்து சென்டிமெண்ட்டாக சொல்லியிருந்தாங்க, என்னுடைய அப்பாவும் உங்கள் அப்பா மாதிரி தான் நான்வெஜ்லாம் சூப்பராக சமைச்சு கொடுப்பாரு, ஆனால் எங்கள் அப்பா வந்து இப்போ எங்கள் கூட இல்லை, இறைவன் காலடி வந்து சேர்ந்துட்டாரு. உங்கள் அப்பாவை பார்க்கும்போதுலாம் எனக்கு எங்கள் அப்பா ஞாபகம் வருது. அக்கா உங்களை அக்கான்னு கூப்பிட்றதுனால உங்கள் அப்பா எனக்கு அப்பா தானே, அவரை அடிக்கடி காட்டுங்க ப்ளீஸ் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ரொம்ப இமோஷனலாக எனக்கு ஃபீல் ஆச்சு. உங்களுக்காகனே உங்கள் சிஸ்டர் நேம் வந்து மறந்துட்டேன், உங்களுக்காகனே அப்பா வந்து காமிச்சிருக்கேன். அஃப்கோர்ஸ் உங்களுக்கும் அவர் அப்பா தான். அவங்களுக்கு நீங்க ஹாய் சொல்லிடுங்க. ஹாய், எப்படிமா இருக்கேன்னு கேளுங்க, ஹாப்பியா ஃபீல் பண்ணுவாங்க. எப்படிமா இருக்கீங்க? சோ உங்களுக்கு நான் அக்கானே அவர் அப்பா தான். சோ நீங்க அப்பானே கூப்பிடலாம். அடிக்கடி நான் வந்து உங்களுக்காகவே அப்பாவை காட்டுறேன் வீடியோல. அப்பா நான் செய்கிறேன்னாரு. இல்லை டாடி, நேற்றே நீங்கள் செஞ்சுங்க, நான் செய்கிறேன், அது என்ன எவ்வளோ நேரம் ஆக போகுது, நான் குழம்பு கூட்டிடுறேன் அப்படின்னு சொன்னேன். அப்பா அட்லீஸ்ட் சாதமாவது நான் கழுவி வைக்கிறேன் குக்கரில் அப்படின்னாரு. ஸோ ஸ்வீட் ஆஃப் டேடு. புளி வந்து நல்லா பெரிய பெரிய எலுமிச்சைப்பழம் அளவுக்கு, ரெண்டு எலுமிச்சைப்பழம் அளவுக்கு நான் புளி வந்து கரைச்சி வச்சுட்டுருந்தேன். அதில் உப்பும் சேர்த்து வச்சுருந்தேன். தேவையான அளவு குழம்பு மிளகாய்த்தூளும் மஞ்சள் தூளும் சேர்த்துக்கிட்டேன். இந்த அளவுலாம் தெரியணும் அப்படின்னாக்கா தனியாகவே டெடிக்கேட்டடாக மீன் குழம்பு வகைகளே ரெண்டு மூணு டைப் வந்து நான் போட்டிருக்கேன்னு நினைக்கிறேன் நம்ம சேனலில். ஸோ வேணுன்றவங்க அதை பாருங்கள். ஸோ மஞ்சள் தூள், மிளகாய் தூள், உப்பு, புளி இதெல்லாம் சேர்த்து நம்ம கரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். உங்களுடைய புளியுடைய புளிப்புத்தன்மைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து காரம் அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்கோங்க. ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக இந்த மாதிரி சாப்பரில் சாப் பண்ணி வச்சுருக்கேன். மிக்சியில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயம், நல்லா பெரிய நாட்டு தக்காளி, பழுத்த தக்காளியாக ஒரு தக்காளி, ஒரு ஸ்பூன் வெந்தயம், ரெண்டு கொத்து கருவேப்பிலை, ஒரு 5-7-8 பல் பூண்டு வந்து சேர்த்து நல்லா வழுவழுன்னு பேஸ்ட்டாக அரைச்சி இந்த மாதிரி கொண்டு வந்து வச்சுக்கிறேன். நல்லெண்ணெய் கடலெண்ணெய் சேர்த்து தான் மீன் குழம்பு வைக்க போறேன். இந்த குக்கர் ரெட் கலர்ல வச்சிருக்க கடா, இந்த கேசரோல் செட், குக் அண்ட் சர்வ் கேசரோல் செட் எங்க வாங்கினீங்க நிறைய பேர் கேக்குறீங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துருக்கேன், வேணும்ன்றவங்க பாருங்க. எடுக்கவே இல்ல வீட்டுக்கு பூனை. நம்ம வீட்டுல நீங்க நிறைய பிளாக்ஸ் தொடர்ந்து பாக்குறவங்களுக்கு தெரியும், ஃபிஷ்னா எங்க வீட்டு பூனை வந்து சுத்தி 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 வரும் என்னையே அப்படின்ட்டு. நான் கிச்சன்ல இருக்கும் போது மத்த நேரத்துல பூனை வளர்த்துருந்தேன் முன்னாடி. அதாவது சொல்றேன், என்னையே தான் எல்லாரும் சொல்லிட்டு இருக்கியா? இல்லையா, உங்களுக்கு தெரியவே தெரியாது, உங்க அப்பாவுக்கும் தெரியும் எனக்கும் தெரியும். ஸோ இதற்கு என்ன செஞ்சிருக்கேன்னு காமிக்கிறேன் வாங்க. கடுகு கருவேப்பிலை போட்டு தாளிச்சேன். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா அரிஞ்சு வச்ச வெங்காயம் இருக்குல்ல, நல்லா பொடியாக அரிஞ்ச வெங்காயம் நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் அரைச்ச மசாலாவையும் சேர்த்து நல்லா வதக்கி வச்சுருக்கேன். நல்லா வதங்கிடுச்சு, எண்ணெய்லாம் பிரிஞ்சிருச்சு. இந்த நேரத்தில் நான் இங்கே கரைச்சி வச்சுருந்தேன் இல்லையா, அதை வந்து இதை சேர்த்துக்கிறேன். கொதிக்கணும், அதுக்கப்புறம் மீன் போட்டு இறக்கிட வேண்டியதான். மீன் போடுறதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி உப்பு செக் பண்ணிக்கோங்க. எவ்வளோ அளவுலாம் தெரியணும் அப்படின்னாக்கா, சங்கரா மீன் குழம்பு, மண் சட்டியில சங்கரா மீன் குழம்பு, வஞ்சர மீன் குழம்பு, மத்தி மீன் குழம்பு, இது எல்லாமே கார்த்திகா சேனல், கார்த்திகா ரெசிபிஸ் ரெண்டுத்துலயுமே மீன் குழம்பு வகைகள்லாம் நான் போட்டிருக்கேன். கார்த்திகா சேனல் மீன் குழம்புன்னு தேர்ந்தாலே உங்களுக்கு ரிசல்ட்ஸ் வரும் யூடியூப்ல. அதுல நீங்க பாத்தீங்கன்னா ஃபுல் இன்கிரீடியன்ஸ் லிஸ்டோட இருக்கு. உங்களுடைய புளிப்புக்கு ஏற்ற மாதிரி புளி,
குழம்பு உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. மீன் குழம்பு எப்பவுமே கொஞ்சம் காரசாரமாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும், புளிப்பாக இருந்தால் நல்லா இருக்காது. கொஞ்சம் காரம் தூக்கலாம் சேர்த்துக்கோங்க. மீன் ஆட் பண்ண உடனே உப்புலாம் வேறு கொஞ்சம் இழுக்கும், அதுக்கேற்ற மாதிரி உப்பு காரம் தான் அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்கோங்க. நல்லா கொதிச்சோடனே இறக்கிட்டு நம்ம வந்து மீன் ஊற்றி உள்ளே போட்டுருவோம். ஆ, இறக்கக்கூடாது. நல்லா கொதிச்சோடனே மீனை போட்டு இறக்க வேண்டியதான். கரெக்டாக 2 மினிட்ஸ்க்கு மேலாம் எந்த மீனாக இருந்தாலும் கொதிக்க விடக்கூடாது. இப்போ நான் இதை க்ளோஸ் பண்ணி விட போகிறேன். அதுக்குள்ளே போயிட்டு கொஞ்சம் கொஞ்சம் அந்த ரூமெல்லாம் க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிடலாம்னுட்டு போயிட்டு நான் இந்த வேலையை கொஞ்சம் கொஞ்சம் சைமல்டேனியஸாக செய்யலாம் அப்படின்ட்டு. கிளீனிங் கிச்சன் செய்வேன். ஸோ மீன் குழம்புக்கு அங்கே தாளிச்சுட்டு இங்கே வந்து நாங்கள் கட்டில் வந்து சொன்ன மாதிரி டிஸ்மேண்டில் பண்ண ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸோ ஒன்று ஒன்றா இங்கே எடுத்து வச்சுட்ருக்கோம். ஷர்வின் வந்து அங்கே விளையாடிட்டு சிரிச்சுக்கிட்டே இருந்தது. நான் வந்து கொஞ்சம் கொஞ்சம் இங்கே சின்னதாக ஹெல்ப் பண்ணுறது, அப்புறம் கிச்சனை கவனிக்கிறது, இந்த மாதிரி மாற்றி மாற்றி பண்ணிட்டு இருந்தேன். ஸோ கட்டில் மேலே இருந்தால் ஒரு பிளைவுட் வந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க ஜி. ஸ்பேனர் செட்டு அப்பா எடுத்து வர போயிருக்காங்க. கரெக்டாக போகிறோம். எனர்ஜெட்டிக் எல்லாரும் இப்ப கட்டிலே தூக்கிட்டீங்க. சர்வின் மாதிரி தான் எல்லாரும் பாட போறாங்க. யாரு இவ அப்படின்ட்டு கட்டில தூக்கி போறானே. கீழ இருந்து ஒரு தட்டு தட்டு வச்சு போய் உட்கார்ந்து இருக்குல்ல டைட்டா, அடியில வந்து ஒரு லைட்டா இருக்கு. காலையில இருந்து ஷர்வினை வந்து குளிச்சிருப்பான்னு கேட்டுட்டே இருக்க. மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கு. கேமரா முன்னாடி கேக்குற ஓகே சொல்லுவான் பாருங்களேன். இப்போ சிரிப்பு தான். குளிக்கலாம் வரியா? எல்லாரும் கேமரால பாக்குறாங்க, வீடியோல குளிக்கலாமா? கேமரா ஆஃப் பண்ணனா குளிக்க மாட்டே சொல்லக்கூடாது. இனிமேல தான் உண்மையிலேங்கிறியா? இனிமேலு சொல்லு. உண்மையிலே இல்ல, இனிமேலு டெய்லி நிஜமா. கேமரா ஆஃப் பண்ண உடனே மாட்டேன்னு சொல்லக்கூடாது. எல்லாம் எண்ணெய்லாம் பிரிச்சு வந்துருக்கு. பிரிஞ்சு வந்துருச்சா? கார்த்திகா ஒன்று சொல்லவா, மீன் போறதுனால ஒன்று சொல்லவா? குளத்துல மீன் குதிச்சா மீனுக்கு சந்தோஷம், உடம்புல மீன் குதிச்சா நமக்கு சந்தோஷம். எப்படி எங்கேயாவது பார்த்து காப்பி அடிச்சிக்கலாம்? ஒரு நேரம் வந்து யோசிச்சு இருந்தேன், எப்படா மீனை போடுன்னு பார்த்து இருந்தேன். யோசிச்சு வேற சொல்றீங்க. ரூம் போட்டு யோசிக்கிற மாதிரி ஆயிடுச்சு. மேம் மீனுக்கு என்ன கலாய்க்கிறதா இருந்தாக்க ரூம் போட்டு தான் யோசிக்கிறீங்க. இந்த மீனை கலாய்க்கிறோன்னா கலாய்க்கிறேன், நம்ம சந்தோஷமாக சாப்பிடலான்னு சொல்கிறேன். வேறு உங்களுக்கு ஒன்று கலாச்சாரம். ஃபிஷ் போடும்போது ஒரே இடத்துல எல்லா மீனும் இல்லாமல் சுற்றி எல்லா இடத்துலையும் சுற்றி சுற்றி அழகாக இந்த மாதிரி பரப்பின மாதிரி போட்டிங்கன்னா எல்லாம் சமமாக அழகாக வெந்து வரும். மீன் போட்ட உடனே நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி கரெக்டாக 2 நிமிஷத்தில் ஆஃப் பண்ணி இறக்கி வச்சிடணும். ஸ்டவ்லேயே வைக்கக்கூடாது, இறக்கி கீழே வச்சிடணும். இந்த மாதிரி பட்டையான கரண்டி யூஸ் பண்ணிங்கன்னா மீன் உடையாமல் அழகாக அப்படி எடுக்கலாம். பெரிய மீன் கரண்டி மாதிரி மீன் போட்டாச்சு. ஸோ மீன் வறுவல் வறுத்தது தோசைக்கல்லில் தான் போட்டு வறுத்தேன். அந்த வறுத்ததில் கொஞ்சோட அந்த மசாலா பொடி எண்ணெய்லாம் கொஞ்சம் வந்து அப்படியே இருக்கும் பாருங்க கடைசியாக. அதை வேஸ்ட் பண்ணாமல் அதையும் நான் இதில் ஊற்றிட்டேன். அதனால தான் எண்ணெய் வந்து கொஞ்சம் கூடுதலாக இருக்கிற மாதிரி இருக்குது. அந்த பொரு எண்ணெய்கள் நல்லா அந்த பொறிஞ்ச அந்த மொறுமொறுன்னு அந்த காரம் இருக்கு இல்லையா, அது வந்து ரொம்ப ருசியாக இருக்கும். கடைசியில் இதில் நான் சேர்த்துட்டேன். ஸோ நான் இன்னைக்கு வந்து பொறிச்சு எடுக்கலை, எண்ணெயை தோசைக்கல்லில் வந்து நல்லா வறுத்து தான் எடுத்திருக்கேன். ஸோ காமிக்கிறேன், சூப்பராக ரெடி ஆகிடுச்சு, பார்க்கலாம். ஸோ அப்பாவும் ஜியோ வந்து இந்த கட்டிலெல்லாம் தூக்கிட்டு போயிட்டு எடுத்து வச்சுக்கிட்டு அந்த வேலையெல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்குள்ளே நம்ம பெருக்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஃபுல்லாக பெருக்கிட்டு இருந்தேன். அதுதான் நான் உட்காந்து விழுந்து விழுந்து இந்த மாதிரி இதெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு இருக்கும் போது தான் ஜி வந்து கேட்டாங்க, உனக்காக தான் நான் வந்து வேக்யூம் கிளீனர் வாங்கி கொடுத்துருக்கேன், அதையே நீ யூஸ் பண்ணலான்னு. அப்புறம் கேட்டதுக்கப்புறம் என்னடா இது, காசு கொடுத்து வாங்கி நம்ம மாங்கு மாங்கன்னு வேலை செஞ்சுட்டு இருந்தோமே சேச்சா அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. தேங்க்யூ ஷர்வின் ஷூட் பண்ணதுக்கு. கேமராமேனாக மாறிட்டான் ஷர்வின். ஸோ இந்த மாதிரி போட்டிருக்கோம். கொஞ்ச நாளைக்கு கீழே தான் படுக்க போகிறோம். இன்னும் கிளீனிங்லாம் இருக்குது. பூச்சி வாங்குது எனக்கு ஏன் தெரியல. ஸோ அழகாக கிளீனர் யாரோ கதவை தட்டுறாங்க. ஜி வந்துருக்குறாரு. அப்படியே பிடிச்சி இழுத்தே வந்துருச்சு, ஃபுல்லாக பெருக்கினேன், சோஃபாவை திருப்பிட்டேன். ஏன் ஆப்ரேஷன் பண்ண உடம்புலப்பா? இதை கிளீன் பண்றது நான் வேக்யூம் கிளீன் வாங்கியிருந்தோம்ல, மறந்துட்டியா? பாக்ஸ்ல தானே இருக்கு, சொல்லியிருந்தா நான் வந்து எடுத்து கொடுத்துருப்பேன்ல. ஐயோ மறந்துட்டேன்.
எல்லாமே சுத்தம் பண்றது தான் வாங்கிருக்கோம். நீயே வீணா தனித்தனியா எல்லாம் சரி சரி வாங்க அதை பிரிச்சிடலாம் வாங்க. அதை வச்சு எல்லாம் கிளீன் பண்ணிடலாம். இப்ப என்ன கிளீன் எல்லாத்தையும் கிளீன் பண்ணிடலாம். ஆமா அதை யூஸ் பண்ணாம நான் பாருன் லூஸ் மாதிரி மறந்தே போயிடுச்சு. அதை ஒண்ணு வாங்கி வச்சிருக்கோன்ட்டு கிளீன் பண்ணா வாங்கிருக்கோம். கிளீன் பண்ணிடலாம். சரி சரி வாங்க செஞ்சிடலாம் செஞ்சிடலாம். இப்ப இருக்க காலகட்டத்துல ஹார்ட் ஒர்க் விட ஸ்மார்ட் ஒர்க் வந்து ரொம்பவே அவசியமா இருக்குது. தண்ணி குடினு தண்ணி குடுக்குறாரு மனுஷன் நினைச்சாக்க கடைசியில தண்ணி குடி தண்ணி குடினு கடைசியில அவர் குடிச்சிட்டு இருக்காரு தண்ணி. எனக்கு யார் வர அப்பா ராகேஷ் வாங்க 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 பரவாயில்ல வாங்க ஏதாவது ஒரு விஷயம் பாராட்டணும்னா மனசார பாராட்டுவோம். எப்பவுமே வந்து நல்ல விஷயங்களை நாங்க வீட்டுல வந்து வாய திறந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து பரிமாறிக்குவோம். அது ரொம்பவே முக்கியம் ஒரு குடும்பத்துல. சோ மீன் குழம்புல வந்து அழகா குழம்பு வந்து வெந்துடுச்சு. ஸோ நான் வந்து ஆஃப் பண்ணி இறக்கி வச்சுட்டேன். அண்ட் தோசைக்கல் வந்து பார்த்திங்கன்னா மீன் சுட்ட தோசைக்கல்லை உடனே கழுவிட்டு சூடு பண்ணி எண்ணெய் வந்து தேய்ச்சி வச்சுட்டேன். ஸோ நல்ல எண்ணெய் மிதக்க மிதக்க காரசாரமான மீன் குழம்பும் நல்ல காரசாரமான தோசைக்கல் மீன் வறுவலும் சாப்பிட்டோம். இந்த வீடியோ பார்த்தமைக்கு ரொம்ப ரொம்ப பெரிய நன்றிகள். தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ். டேக் கேர். டாடா பாய்.